குழந்தை பிறந்ததுலேருந்தே அதுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும். குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, 6வது மாதம் வந்து அதுக்கு ஒரு பிஸ்கட்டை கொண்டு போய் வாயில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து வீட்டில் ஒரு தாய் இருந்து செய்ய முடியாத விஷயம் இல்லை பாட்டி இருந்து செய்ய முடியாத விஷயம்னா வந்து நீங்கள் வந்து கடைகளில் வாங்கி அந்த ஊட்டச்சத்து உணவுகள் இருக்கும், அந்த ரெடிமேடு உணவுப் பொருட்கள் ரெடிமேடு மிக்ஸ் இருக்கும், அதை கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் தாயோ அல்லது அந்த குழந்தையை கவனித்துக்கொள்ள ஒரு ஒரு பெண்ணோ அல்லது யாரோ ஆணோ இருந்தால் அவங்களுக்கு எதுக்கு அந்த இனிப்பு கலந்த அந்த இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ் தேவைங்கிறது எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து நல்ல சோறு, மசிச்ச சோறு கூட வந்து ஒரு பருப்பு, கீரை, முட்டை இந்த மாதிரி கலந்து கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? ஆனால் எவ்வளவுக்கு சீக்கிரமாக நம்ம வந்து கோதுமையை கொடுக்குறோமோ, எவ்வளவுக்கு சீக்கிரம் மைதா கொடுக்குறோம், எவ்வளோ சீக்கிரம் இனிப்பை கொடுக்குறோம், அதுக்கு ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டு. அது ஒரு 6 மாதம் தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்த குழந்தைக்கு எந்த மாதிரி சூழலை உருவாக்கி நம்ம அப்படியே கொண்டு போகிறோம்? அதுக்கு கடைக்கு போனாலும் அதுக்கு ஒரு இனிப்பு தான் கேட்கும், இங்கே வந்தாலும் அது இனிப்பு தான் சாப்பிடும், சாக்லேட் சாப்பிடும், ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயுமே வந்து இனிப்பு தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்படி தான் சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறோம். பிரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்னா ஒருத்தவனுக்கு ரெஸ்பெக்டஸ் இருக்கு, அதாவது இதெல்லாம் ஏற்படும், இப்போ தாய் தந்தை வந்து சுகர் ப்ரெஷர் இருக்கு அவங்களுக்கு, ஆனால் அவர்களுக்கு மகன்களாகவும் மகள்களாகவும் பிறந்தவங்களுக்கு அந்த சுகர் ப்ரெஷரை பற்றி விழிப்புணர்வு சுத்தமாக கிடையாது. ஒரு அந்த தாய் தந்தைக்கு 30 வயசு 40 வயசு வரைக்கும் அவங்களும் நார்மலாக இருந்தவங்க தான், அவங்களுக்கு எப்படி திடீர்னு ஒரு சுகர் ப்ரெஷர் வந்துச்சு, அந்த சுகர் ப்ரெஷர் 20 வருஷம் கழிச்சு என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வருது, இதயத்திலையும் சிறுநீரகத்திலையும் என்னென்ன ப்ராப்ளத்தை கொண்டு வருதுங்கிறது நல்லா கண் கூட பார்க்குறோம். பார்த்துட்டும் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதே நம்ம டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக பண்ணால் அது எல்லாமே நமக்கு அவங்களுக்கு 40 வயசில் வந்தது நமக்கு 20 வயசில் வராதா அப்படிங்கிறது ஏன் நமக்கு தோண மாட்டேங்குது? அதை நம்மளும் பண்ணுறது இல்லாமல் நமக்கு அடுத்த சந்ததி நாம் பெற்றதுங்களையும் அதே மாதிரி வளர்க்குறோமே, இதை நம்ம சரி பண்ணிக்கணுமா? கூடாது. ஒட்டுமொத்த உலகமும் இதையே தான் பண்ணுதுங்கிறத வச்சு அந்த அது அந்த விஷயம் கரெக்டுன்னு ஆகிடுமா? இப்போ ஒரு 5 ரூபாய்க்கு என்னால் வந்து கறியோ மட்டனோ அல்லது ஒரு முட்டை கூட இப்போ என்னால் வாங்க முடியாது. ஆனால் ஒரு 5 ரூபாய்க்கு நான் என்னால் சிப்ஸ் வாங்க முடியும், ஒரு 5 ரூபாய்க்கு என்னால் க்ரீம் பிஸ்கட் வாங்க முடியும், ஒரு 5 ரூபாய்க்கு என்னால் நல்ல சாக்லேட்ஸு நல்ல இனிப்பு தரக்கூடிய சாக்லேட்ஸ் வாங்க முடியும். ஏன் இந்த நிலைமை இப்படி இருக்குது? ஏன் நிலைமை இப்படி இருக்குன்னா நம்ம தான் காரணம். இதுக்கு வந்து மருத்துவர்களாக போய் நீங்கள் டெய்லியும் வந்து 3-5 ரூபா லேஸ் பாக்கெட் வாங்கி கொடுங்க, குழந்தைங்களுக்கு வந்து நைட்டு ஜெம்ஸ் தின்னுட்டு தூங்கினா தான் நல்லது, க்ரீம் பிஸ்கட் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் வாங்கி கொடுங்கன்னு எந்த மருத்துவராக சொல்கிறாங்களா? இல்லை வாரத்துக்கு ஒரு 3 நாள் பரோட்டா சாப்பிடுங்க, டெய்லி 4 பரோட்டா இந்த மாதிரி யாராவது எந்த மருத்துவராக சொல்கிறாங்களா? ஆனால் ஏன் வந்து பரோட்டா கடை அதிகமாகுது, ஏன் பிரியாணி கடை அதிகமாகுது, ஏன் வந்து அடுக்ககங்கள் பேக்கரிகள் அதிகமாகின்றன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல நுகர்வோர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. நம்மளுடைய நுகரும் ஸ்டைலு நம்மளுடைய ஸ்டைலை பொறுத்து தான் மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகுது. நீரிழிவுக்கான மார்க்கெட் இந்தியாவில் வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, மெடிக்கல் மாஃபியா அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? டாக்டருங்களாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த இனிப்புகள் எல்லாம் சாப்பிடுங்க, அதிகமாக சோறு சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆனால் நமக்கே விழிப்புணர்வு கிடையாது, டாக்டர்கள் முதற்கொண்டே விழிப்புணர்வு கிடையாது. மருத்துவர்கள்லையே வந்து 30 வயதை தாண்டி உடல் பருமன், நீரிழிவு, இரத்த கொதிப்பு, இதய நோய், ஸ்டென்ட் வச்சிருக்க மருத்துவர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு தெரியாது, எனக்கு தெரியும். பல மருத்துவர்களுக்கு வந்து ஸ்டென்ட் இருக்குது. இப்படி சமுதாயம் எப்படி இருக்கோ அதே கோணத்தில் தான் மருத்துவர்களும் இருக்காங்க. ஸோ நம்ம சில பேர் சொல்கிறாங்க மருத்துவர்கள்லாம் சேர்ந்து தான் சதி பண்ணுறாங்க, அதுவும் இந்த அலோபதி மருத்துவர்கள் தான் சேர்ந்து சதி பண்ணி இந்த மாதிரி நீரிழிவை வர வைக்கிறாங்க, இதய நோயெல்லாம் அதிகப்படுத்துகிறாங்கன்னு. அதே குட்டைக்குள்ளே தான் நாங்களும் இருக்கிறோம், எல்லாருக்கும் அதே தான் வருது, அதே தான் நம்மளும் சாப்பிட்றோம், அதே நோய்கள் தான் எல்லாத்துக்கும் வருதுங்கிறத முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ விழிப்புணர்வு ஏற்படுறதுல நீங்களோ நானோ யாரும் விதிவிலக்கு கிடையாது, எல்லாரும் அதே நுகர்வோராக தான் இருக்கோம். ஸோ நம்ம ஏரியாவில் அதிகமாக பரோட்டா கடை வந்துருச்சு, ஆனால் நீ முதல் இருந்துச்சா, இன்றைக்கி ஏன் இவ்வளோ பரோட்டா கடை வருது அப்படின்னா நம்மளுடைய நுகர்வு தன்மை அப்படி இருக்குது. ஏன் பேக்கரி அன்னைக்கு இல்லை இன்றைக்கி ஏன் இவ்வளோ இருக்குன்னா நம்ம அதைத்தான் தேடி போகிறோம். ஸோ இதை சரி பண்ணுறது எப்படி? ஏன் வந்து சிக்கனு மட்டன் மேலே இவ்வளோ ஒவ்வாமை ஏற்படப்படுது? ஏன் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்டா சுகரே ஏறாது, இதை ஏன் மக்களுக்கு இன்னும் தெரியல? சுகர் நீங்கள் சிக்கனை போட்டு பாருங்கள், கார்போஹைட்ரேட் 0, மட்டன் போட்டு பாருங்கள், கார்போஹைட்ரேட் 0, முட்டை போட்டு பாருங்க, அதில் மாவுச்சத்து 0. இதை சொல்லணுமா வேண்டாமா? இதை நம்ம சாப்பிட்றது மூலமாக அதை குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மசாலாவும் காய்கறிகள் ஏதாவது கீரை இந்த மாதிரி விஷயங்கள் போட்டால் அதில் இருக்கிற மாவுச்சத்து தான் கொஞ்சம் ஏறுதே தவிர நல்ல புரோட்டீன் உள்ள உணவு, நல்ல கொழுப்புள்ள உணவாக அது இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா சாப்பிட்டு நம்மளுடைய உடல் வலுவை உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லணுங்கிறது தான் இந்த ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமம் வந்து இயங்கிட்டு இருக்கு.